ஒரு ராஜா திடீர்னு ஒரு நாள் தன்னோட ராணுவ தளபதியை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, நீ 5000 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம நாட்டோட கிழக்கு பக்கத்துல போய் இந்த இடத்துல நில்லு, அந்த வீரர்கள் கிட்ட இந்தந்த ஆயுதம்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு அங்கேயே நீங்க நில்லுங்க அப்படின்னாராம். என்ன தளபதி கேட்டாலும், ஏன் எதுக்காக அங்க போய் நிக்கணும், அதெல்லாம் உனக்கு நான் அப்புறம் சொல்றேன், நீ புறப்பட்டு போகணும்னாராம். சரி, ராஜா சொன்னா அதை செய்யணும் இல்லையா, அதனால தளபதி வந்து அவ்வளவு வீரர்கள் 5000 வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துல போய் ஆயுதங்களோட தயாரா நின்னாராம். 2 நாளைக்கு நின்னாராங்க. கரெக்டா 2வது நாள் ஒரு எதிரி படையெடுத்து வந்தானாம். அவங்ககிட்ட 3000 பேர் தான் இருந்தாங்களாம். இவங்கிட்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் அவங்ககிட்ட இல்லையா. சோ ஆளுங்களும் இங்க அதிகம், ஆயுதங்களும் இங்க அதிகம். அதனால அங்க வந்த எதிரியை அடிச்சு அப்படியே துரத்தி விட்டாங்க. துரத்தி விட்டு நாட்டுக்கு திரும்பி வந்தாங்களாம். ஒரே கொண்டாட்டமா, ராஜாவுக்கு பாராட்டம், நீங்க தான் நம்ம நாட்டையே காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமா எல்லாருக்கும். அப்போ அந்த ராணுவ தளபதி ராஜா கிட்ட கேட்டாராம், நீங்க எப்படி கரெக்டா கிழக்கு பக்கத்துல இந்த இடத்துல போய் நிக்கணும், 2 நாள் நிக்கணும், இவ்வளவு வீரர்கள் நிக்கணும், இந்தந்த ஆயுதங்கள் இருக்கணும் அப்படின்லாம் சொன்னீங்க, நீங்க அதெல்லாம் சொன்னதுனாலதான் எங்களால இந்த இதுல ஜெயிக்க முடிஞ்சது, எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்ப ராஜா சிரிச்சுட்டு சொன்னாராம், மக்களுக்கு பொதுவா 2 கண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா ராஜாவுக்கு 4 கண்ணு அப்படின்னா. அது எப்படி ராஜாவுக்கு 4 கண்ணு அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு இருக்கிற மாதிரியே எனக்கும் 2 கண்ணு இருக்கு, மூக்குக்கு இந்த பக்கம் ஒரு கண்ணு, அந்த பக்கம் ஒரு கண்ணு, 2 கண்ணு இருக்கு. அது போக இன்னும் 2 கண்ணு இருக்கு. 3வது கண்ணு என்னன்னா ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க. உளவாளி அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், இந்த கதையெல்லாம் வரும்ல. அதாவது இந்த ராஜா சுத்தி இருக்கிற எல்லா நாட்டிலையும் தன்னோட உளவாளிங்களை, ஒற்றர்களை நிறுத்தி வச்சிருக்காரு. அந்த ஒற்றர்கள் அந்த நாட்டு மக்கள் மாதிரி அங்கேயே கலந்து பழகிக்கிட்டு அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு அந்த விவரங்களை ரகசியமா இந்த ராஜாக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இந்த எதிரியோட நாட்டுல இருந்த ஒரு ஒற்றன், அல்லது அந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஒற்றன், இப்படி இவன் வந்து இந்த நாட்டு மேல படையெடுக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, எத்தனை பேர் படையெடுத்து வராங்க, என்னென்ன ஆயுதம் கொண்டு வராங்க, எப்ப வராங்க அப்படின்னு எல்லா விவரங்களையும் அவன் திரட்டி இந்த ராஜாக்கு அனுப்பி வச்சிருக்கான். அதை வச்சுதான் இந்த ராஜாவால சரியான பதில் நடவடிக்கை எடுக்க முடிஞ்சது, தன்னோட நாட்டை காப்பாற்ற முடிஞ்சது. இது 3வது கண். 4வது கண் என்ன அப்படின்னா, அப்படி ஒரு ஒற்றன் இருந்து அவன் ஒரு விஷயத்தை அனுப்பி வச்சாலும் அதை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியணும் இல்லையா. இப்படிதான் நம்ம வந்து எதிரியை ஜெயிக்கணும் அப்படின்னு அது தெரியணும் இல்லையா. அது ஒண்ணு. 2வது, எந்த எதிரியும் வராத போது கூட நாட்டை எப்படி நல்லபடியா ஆட்சி செய்யறது, மக்களுக்கு எப்படி நல்லது செய்யறது அப்படின்னு தெரியணும் இல்லையா. இதெல்லாம் சொல்றதுக்காக ராஜாவுக்கு 4வது ஒரு கண் இருக்கு. அந்த 4வது கண் என்ன அப்படின்னா புத்தகம். அதாவது இப்போ ஒரு, இப்ப நீ ஒரு ஸ்கூல்ல படிக்கிற அப்படின்னா, ஸ்கூல்ல படிக்கிற ஒரு மாணவர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கு. புத்தகம்னா அச்சடிச்ச புத்தகமா இருக்காது. ஒரு ஸ்கூல்ல படிக்கிற மாணவர் நல்லா சுத்தமான யூனிஃபார்ம் போட்டிருக்கணும், காலையில சரியான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வரணும், வகுப்பு எல்லாத்தையும் சின்சியரா கலந்துக்கணும், வாத்தியாருங்க சொல்றதெல்லாம் கேட்கணும், பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும், அப்படி இப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு இல்லையா. அது போல ஒரு ராஜா இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நெறிகளை உணர்த்துற நூல்கள் இருக்கு. இப்ப திருக்குறள்லயே, இப்ப நான் சொல்றேன், இந்த திருக்குறள் வந்து ராஜாவை பத்தின திருக்குறள் தான், ஒரு ராஜா எப்படி நடந்துக்கணுங்கிறத பத்தின திருக்குறள் தான். இந்த மாதிரி திருக்குறள் மாதிரி இன்னும் பல நூல்கள் இருக்கு. அந்த நூல்களை எல்லாம் அந்த ராஜா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும். அதுதான் அவனோட 4வது கண். அதாவது ஒற்று உளவாளிங்க, வெளிநாட்டுல இருந்து இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றவங்க ராஜாவுக்கு 3வது கண். அந்த அப்படி அந்த அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதை வச்சு என்ன செய்யணும், தன்னோட நாட்டை எப்படி காப்பாற்றணும், தன்னோட நாட்டில் உள்ளவங்களை எப்படி சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற நெறிமுறைகளை ராஜாவுக்கு சொல்லித்தர அந்த புத்தகங்கள் 4வது கண். இப்படி மற்றவங்களுக்கெல்லாம் 2 கண்ணுன்னா ராஜாவுக்கு மட்டும் 4 கண் இருக்கணும், அப்பதான் அந்த ராஜாவால நல்லபடியா ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்லலாம். இது வந்து ஒரு கதை தான். திருக்குறள் இதோட தொடர்புடைய திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்று என்க மன்னவன் கண் அப்படிங்குது. அதாவது ஒரு ராஜாவுக்கான கண்கள் என்னென்ன அப்படின்னா, ஒன்னு ஒற்று, அதாவது அக்கம் பக்கத்து நாடுகள்ல இருந்து அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜாவுக்கு சொல்ற ஒற்றர்கள் ஒரு கண். இன்னொரு கண் என்னன்னா உரை சான்ற நூல் அப்படின்னா, அந்த ராஜா எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த நெறிமுறைகளை, ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கிற அந்த புத்தகங்கள். இது ரெண்டும் தான் ஒரு ராஜாவுக்கு கண். அதாவது மத்தவங்களுக்கு இருக்கிற 2 கண் ராஜாவுக்கும் உண்டு, அது போக இந்த 2 கண்களும் இருந்தால்தான் அந்த ராஜாவால நல்லபடியா ஆட்சி செய்ய முடியும். மற்றபடி ஒரு பதவி இருக்குங்கிறதுனாலயோ, ஒரு நாடு இருக்குங்கிறதுனாலயோ அவன் நல்ல ராஜா ஆயிட முடியாது.
இந்த ரெண்டையும் ஒழுங்கா பயன்படுத்திக்கிட்டான்னா தன் கிட்ட இருக்கிற ஒற்றர்களை சரியா பயன்படுத்திக்கிட்டு தான் படிச்ச நூல்கள்ல தெரிஞ்சுக்கிட்ட நல்ல ஒழுக்கங்களின்படி ஆட்சி நடத்தினாதான் அவனால நல்ல ராஜாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. இப்ப நம்ம இதை எப்படி, இப்ப நம்ம இதுக்கு எப்படி எடுத்துக்கிறது, நாம ராஜா இல்லையே, நம்ம எந்த நாட்டையும் ஆட்சி பண்ணலையே அப்படின்னு பார்த்தா, நம்ம உன்னே ஒரு தடவை சொன்ன மாதிரி நம்ம என்னதான் ராஜாவா இல்லைன்னாலும் நாம ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இதை ஆட்சி பண்றோம். இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவர் இருக்காருன்னா அவர் அந்த வீட்டை ஆட்சி பண்றாரு, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் இருக்காருன்னா அவர் அந்த ஸ்கூலை ஆட்சி பண்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன வட்டத்தை ஆட்சி பண்ணுவோம். அதை நம்ம எப்படி ரூல் பண்றதுங்கிறதுக்கு இந்த இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி அது நடக்கும்போது நாம எப்படி நடந்துக்கணும், அதை இப்போ ஒன்று நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ஷன், எதிர்வினைன்னு சொல்லுவாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அந்த ஒழுக்கங்களை பின்பற்றணும். அதாவது நம்மளை சுத்தி நடக்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அதோட நாம அந்த சூழ்நிலைகள்ல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம அதன்படி நடக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளவுதான்.